வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் ராமன் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஃபார்மா டெக் டாக், த சயின்ஸ் பிஹைண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, போன வீடியோவில் நாம மெக்கானிசம் ஆஃப் சைஸ் செப்பரேஷனில் பாதி பார்த்துருந்தோங்க. இந்த வீடியோவில் நாம மீதி இருக்கிற பாதியை கண்டினியூ பண்ணலாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெக்கானிசம் ஆஃப் சைஸ் செப்பரேஷன், அஜிடேஷன், பிரஷிங், சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ். அஜிடேஷன் மெக்கானிசத்தில் ஆசிலேஷன், வைப்ரேஷன் அப்புறம் கைரேஷன் மெக்கானிசத்தை பற்றி நம்ம போன வீடியோவிலே பார்த்துட்டோங்க. சரி வாங்க அடுத்து பிரஷிங் பற்றி பார்க்கலாம். பிரஷிங் பிரின்சிபல், ஒரு ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி சிஓட சர்ஃபேஸ் மேலே இருக்கிற பவுடர் பார்ட்டிகல்ஸை ரீ ஓரியன்ட் பண்ணுவாங்க. அதாவது சிஓட பக்கவட்டு பகுதியில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை மறுபடியும் சிஓட சென்டரில் நிலைப்படுத்துவாங்க. ஸோ இதன் மூலமாக சிஓட அப்பர்ச்சர் அதாவது துளைகள் அடைக்கப்படுவது தடுக்கப்படுதுங்க. அடுத்து ஒர்க்கிங்கில் மேனுவல் ஆப்ரேஷனை பற்றி பார்க்கலாங்க. இதில் ஒரு சிங்கிள் ப்ரெஷ் மூலமாக சீவ் மேலே இருக்கிற பார்ட்டிகல்ஸை மூவ் பண்ணி மெஸ்ஸை கிளியர் பண்ணலாங்க. சீவானது சர்க்குலர் ஷேப்பில் இருந்தால் அதோட சென்டரில் ப்ரெஷ்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணலாங்க. அடுத்து லார்ஜ் ஸ்கேல் ப்ராசஸிங்கை பற்றி பார்க்கலாங்க. லார்ஜ் ஸ்கேல் ப்ராசஸிங்கில் ஒரு ஹரிசாண்டல் சீவு மேலே ஒரு ஸ்பைரல் ப்ரெஷ் ஆனது அதோட நீள்வாக்கில் சுற்றுற மாதிரி அமைக்கப்பட்டு இருக்குங்க. இந்த செட்டிங்ஸ் மூலமாக ப்ரெஷ்ஷிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க. அடுத்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை பயன்படுத்தி எப்படி சைஸ் செப்பரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. பிரின்சிபல், இந்த மெக்கானிசத்தில் ஏர் ஸ்ட்ரீமை சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வேகமாக வீசுகிற காத்தோட சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸை சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக ரொம்ப ஃபைனாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் காத்தோட சேர்ந்து தனியாக போயிடுங்க. அப்புறம் கோர்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ் காரணமாக தூக்கி எறியப்பட்டு செப்பரேட் பண்ணப்படுதுங்க. அடுத்து ஒர்க்கிங், இந்த மெத்தடில் ஒரு ஹை ஸ்பீட் ரோட்டார் ஆனது ஒரு சிலிண்ட்ரிக்கல் சீவுக்கு உள்ளே ரொட்டேட் ஆகிற மாதிரி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சாஃப்டோட ஒரு பிளேட் அப்புறம் ஃபேன் பிளேடையும் இணைச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகும்போது ஃபீட் மெட்டீரியல் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற பிளேட் மேலே விழும். இந்த பிளேட் தாங்க சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸை உருவாக்கும். இதன் விளைவாக பார்ட்டிகல்ஸ் ஆனது சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ்னால சீவு முழுக்க சிதறடிக்கப்படுங்க. அப்புறம் இந்த ரோட்டாரோட இணைக்கப்பட்ட ஃபேன் பிளேட் மூலமாக ஒரு ஹை ஸ்பீட் ஏர் ஸ்ட்ரீம் உருவாகுங்க. இந்த ஏர் ஸ்ட்ரீம் ஆனது வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அதாவது காத்தோட சேர்ந்து ஈஸியாக பறக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை மட்டும் சிலிண்ட்ரிக்கல் சீவை தாண்டி வெளியே எடுத்துகிட்டு போகுங்க. மீதி இருக்கிற போர்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சிலிண்ட்ரிக்கல் சீவோட கீழ்ப்பகுதியில் விழுந்து செப்பரேட் ஆயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சைக்ளோன் செப்பரேட்டர் அப்புறம் ஹேர் செப்பரேட்டரை சொல்லலாங்க. அடுத்து அட்வான்டேஜ், சீவோட துளைகள் அடைக்கப்படுறதுக்கு இதில் சான்சஸ் கம்மிங்க. அடுத்து வெட் சீவிங் மெத்தட் இல்லைனா ஃப்ளூயிட் கிளாசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாங்க. இது வரைக்கும் நாம் பார்த்தது ட்ரை சீவிங் மெத்தடுங்க. இப்போ நாம் கொஞ்சம் வெட் சீவிங் மெத்தடையும் பார்க்கலாங்க. வெட் சீவிங் ஆனது ட்ரை சீவிங்கை விட எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரெடியாக சஸ்பெண்ட் ஆகியிருக்கும். ஸோ அதனால் சீவ் வழியாக பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதனால் சீவோட துளைகள் எதுவுமே அடைக்கப்படாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இண்டஸ்ட்ரியல் மெத்தடில் பார்ட்டிகல் சைஸ் செப்பரேஷன் ஆனது செடிமெண்டேஷன் அப்புறம் எலிட்ரியேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. சரி ஓகே நண்பர்களே, திரும்பவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. எல்லாரும் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ நண்பர்களே.